நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். ஆயிரம் ஆயிரம் கேள்விகளுக்கு மத்தியில் வாழ்வியலை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சி என்று ஒவ்வொரு முறையும் நான் இங்கு தெரிவிப்பது, நிறைய நேயர்களினுடைய அந்த அவங்களுடைய அந்த மன குமுறல், அவங்களுடைய மன அழுத்தங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் இங்கு கூறும்பொழுது நிச்சயமாக நமக்கு வந்து இதற்கு விடை கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் விதமாக தான் ஒவ்வொரு முறையும் எத்தனை விழாக்கள் நடந்தாலும், எத்தனை நிகழ்வுகள் இருந்தாலும், எத்தனை வேலைகள் இருந்தாலும், அதற்கு மத்தியில் நிச்சயமாக இதற்கென்று ஒரு மணி நேரம் நாம் ஒதுக்கியே தீர வேண்டும் என்ற எண்ணத்தோடு இங்கு வருகை புரிந்திருக்கின்றார் நம்மளுடைய ஹெர்போகேர் நிறுவனத்தினுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள். இன்றைக்கும் நாம் அவரை தான் சந்திக்க இருக்கின்றோம். வாருங்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். 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 உங்கள் உதடளவில் நீங்க வந்து எனக்கு வேலைகள் இருக்கு, வரணுமா வேண்டாமா நீங்க கேட்டாலும் உங்க மனசிலிருந்து வரக்கூடிய பதில் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிதான். அந்த வகையில் பார்க்கும்போது நவராத்திரியினுடைய நிறைவு நாளில் நம்ம நேற்று இருந்தோம், இன்றைக்கும் வந்து தொடர்ந்து நிறைய பேர் கொண்டாடிட்டு தான் இருக்காங்க ஐயா. ஒரே ஒரு கேள்வி, கல்வி செல்வம் வீரம் இந்த மூன்றுமே வந்து ஒரு ஆரோக்கியம் இருக்கும் பொழுதுதான் இந்த மூன்றை பத்தியுமே நாம் வந்து நினைக்க முடியும். இந்த மூன்றுக்குமே பிரதானம்ன்றது ஆரோக்கியம் நீங்க நினைக்கிறீங்களா? எதுங்க ஐயா? இல்லை, நான் இது ஏற்கனவே நான் இதை பத்தி பேசியிருக்கேன். சரஸ்வதி சபதம்னு ஒரு படம் இருக்கு. ஆமா, அந்த படம், அந்த படத்துல கல்வியா செல்வமா வீரமா அன்னையா தந்தையா தெய்வமான்னு ஒரு பாட்டு இருக்கும். அழகான ஒரு பாடல். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் அதை கேட்டு கூட மாட்டாங்க, அது பிடிக்கவும் பிடிக்காது அவங்களுக்கு. கையாமையா கையாமையான்னு கத்தனா தான் பிடிக்கும். அந்த படத்தில் ஒரு பாட்டு நான் சொன்னேன் இல்லையா, அந்த பாட்டு, அதனுடைய பாட்டினுடைய கடைசி வரி நீங்கள் கவனிச்சிங்கன்னா இங்கே கேட்ட கேள்விக்கான விடை புரிய நினைக்கிறேன். அதில் என்ன அப்படின்னா, கடைசி வரி இது, மூன்று தலைமுறைக்கும் நிதி வேண்டுமா, முற்றும் புகழ் வரப்பும் மதி வேண்டுமா, பகைவர் படை நடுங்கும் பலம் வேண்டுமா. என்னன்னா, மூன்று தலைமுறைக்கும் நிதி வேண்டுமா, பணம் வேணுமா, மூன்று தலைமுறைக்கும் பணம் வேணுமா, செல்வம் வேணுமா, முற்றும் புகழ் பரப்பும், இந்த உலகமே போற்றக்கூடிய வகையில் உனக்கு புகழ் வேண்டுமா, அறிவு வேணுமா, மதி அறிவு, மதி, பகைவர் படை நடுங்கும் பலம் வேண்டுமா, வீரம் வேணுமா, கடைசி வார்த்தை கிளைமேக்ஸ், இவை மூன்றும் துணை இருக்கும் நலம் வேண்டுமா அப்படின்னு முடிப்பார். இதுதான் பதில். நலம் தாங்க ஐயா வேணும். நலம் இருந்துச்சுன்னா அனைத்தும் நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு ஆனந்தம் அப்படின்னு பேசுறோம், அன்பும் ஆரோக்கியமும் பேசுகிறோம், இல்லை அன்பும் ஆனந்தம் பேசுகிறோம். நம்ம வாழ்த்துமா சொல்லுவோம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா, வந்து குடும்பத்தில் கணவர் மனைவி அன்பும் ஆனந்தமாக இருக்கணும்னு நினைப்போம். இப்போது நல்ல அழகான மனைவி, பணம் இருக்குது, அன்பு இருக்குது, அதான் அது அனுபவிக்கிறதுக்கு ஆரோக்கியம் இல்லை. இப்போ அந்த மனைவிக்கு கேன்சர், இல்லை கணவர் கேன்சர், கணவர் பக்கவாதத்தில் இருக்கார், ஆனால் அன்பு இருக்கு, பணம் இருக்கு, ஆனால் என்ன இல்லை, அங்கே ஆரோக்கியம் இல்லை. அப்போ எப்படி ஆனந்தம் கிடைக்கும்? ஓகேவா இல்லையா? அப்போ இன்னைக்கு மிகப்பெரிய அரசியல்வாதிகள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, இன்னைக்கெல்லாம் அவங்க இல்லை, பதவி இருந்தது, அதிகாரம் இருந்தது, பலம் இருந்தது, பலம் இருந்தது, புகழ் இருந்தது, ஆனால் சின்ன சின்ன வயசுலயே காணாம போயிட்டாங்களே. மிக சினிமா துறை எடுத்துக்கங்க, பெரிய பெரிய ஜாம்பாவான்கள், அவ்வளவு பேர் புகழோட வாழ்ந்தவர்கள்லாம் ஆரோக்கியம் இல்லாமல் அனுபவிக்க முடியாமல் போயிட்டாங்களே. இன்னைக்கு பெரிய பெரிய பணக்காரங்க பார்த்தீங்கன்னா சாப்பிடவே முடியாது, படுத்தே கிடப்பாங்க, எதுவுமே சாப்பிட முடியாது, ஏன்னா எல்லாமே இருக்கு. அப்போ அனைத்திற்கும் அடிப்படை ஆரோக்கியம். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். ரைட். நலம் வேண்டும் என்று வேண்டி நம்ம ஒரு பிரேயர் பண்ணிடுவோம். அளவற்ற அல்லாளனும் நிகழற்ற அன்புடையோனும் அளப்பரியாளர் கொடையாளனும் எல்லையற்ற கருணையாளனமாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் மகத்துவமான இந்நிகழ்ச்சியினை இறைவனது ஆசீர்வாதத்தோடு துவங்குகிறோம். அகர முதல் எடுத்தெல்லாம் ஆதி பகலவன் முதற்றி உள்ளார்கள். வணக்கம். 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 சொல்லுங்க. நேயர்கள் இருக்காங்க. ஆனால் அநியாயத்துக்கு ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவானே, என் குரலை போய் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டானே அப்படிங்கிற மாதிரி என்னை போய் பாட வச்சிட்டீங்களே. இல்லைங்க, அது அர்த்தமுள்ள பாடம், ரொம்ப அழகாவும் இருந்ததுங்க ஐயா. நேயர்களும் இருக்காங்க, நம்ம பேசிடலாங்க ஐயா. வணக்கம். வணக்கம். கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சி, உங்க பெயர் சொல்லுங்க. சோமசுந்தரம். சோமசுந்தரம் ஐயா, எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா.
நுரையீரல் வந்து இந்த டஸ்ட் போய் பிளாட்ஃபார்ம்ல கடை வச்சிருந்தேன். சரிங்க ஐயா. நுரையீரல் டெஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். சரிங்க ஐயா. அங்க ஒரு பெரியவர் சொன்னாரு, பிரம்மதண்டி சம்பளம் சாம்பலம் வந்து செய்தினால நல்லா இருக்கும், உள்ளுக்கு சாப்பிடணும் தேன்ல போயிடுச்சு அப்படின்னாரு. சரிங்க ஐயா. அது மேற்கொண்டு விளக்கம் கேட்கறனாக்கா நீ இவர் கேளு, நவீன் பாலாஜி சார் கேள் சொல்லுவாரு அப்படின்னாரு. எளிய வைக்கும் அது அவர்கிட்ட கேளு சொல்லுவாரு அப்படின்னாரு. அது எப்படி வாங்கறது எங்க வாங்கறதுங்க? சரிங்க ஐயா, நான் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். அவர் சொன்னார் பார்த்தீங்கன்னா, பிரம்மதண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை இருக்குது. இது நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதே இல்லை. என்ன காரணம்னா, அவர் இந்த மூலிகையை சாப்பிட்டா இந்த நோய் சரியாக நினைக்கிறார். முதல்ல நோய் என்றால் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய தீர்க்க முடியாத வியாதிகள் என்று சொல்லப்படக்கூடிய சர்க்கரை வியாதி, இதய பாதிப்புகள், பிபி, கண் பாதிப்புகள், கேன்சரு, எய்ட்ஸு, இல்லை முடக்குவாதம், இல்லை உடம்புல கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட கோளாறுகள், எதுவாக இருந்தாலும் நம்மால் சரி பண்ணிக்க முடியும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கணும், தனித்தனி உறுப்புகளில் நோய் கிடையாது. இப்போ நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, இதயத்தில் நோய், கிட்னியில் நோய் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் உடம்பே நோய் அப்படிங்கிறது நாம் என்னைக்கு புரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்கு தான் நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும். உடம்பே ஒட்டுமொத்த உடம்பே நோய் தான். அப்போ இந்த ஒட்டுமொத்த நோய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மனம், உடல், ஆன்மா, இது அத்தனையும் சார்ந்தது. எந்த ஒரு சூழ்நிலையிலுமே தனித்தனியாக பார்க்காமல் நாம் ஒட்டுமொத்த உடம்பும் நோய் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு கிடைக்கும். நம்ம உடம்புல எந்த உறுப்புமே தனித்தனியான தனித்தனியான உறுப்புகள் கிடையாது, எல்லாமே ஒன்றே ஒன்று ஒன்றே ஒன்று ஒன்றே ஒன்று சார்ந்தது தான். இப்போ மஞ்சக்கமலை வருது அப்படின்னா கண் மஞ்சள் ஆகுது. உடனே கண்ணுக்கு நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறதோ கண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதோ சரியில்லை இல்லையா? இல்லைங்க. நான் இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் இந்த புகை போகிறத பற்றி கூட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான். அப்போ இந்த நோயினுடைய தன்மை எங்கிருந்து உருவாகிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தனிக்கும் வாய் நாடி, வாய்ப்பை செயல். எந்த ஒரு சூழ்நிலையிலுமே இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தவம் இருக்கணும். தவம் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய சிறப்பை நமக்கு கொடுக்கும். ஒட்டுமொத்த வாழ்க்கை, அது கணவன் மனைவி சண்டை, குழந்தை பாதிப்புகள், இல்லை உடல் ஆரோக்கியம், இல்லை குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை, கணவனுக்கு உடம்பு சரியில்லை, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, இது அத்தனைக்குமே உள்ளார்ந்த ஒரு சிகிச்சை முறை எது அப்படின்னா தவம் அப்படிங்கிறது தான். வெளியிலிருந்து எந்த மருந்து கொடுத்தாலும் நோய் குணமாக்காது, நோயை அதிகப்படுத்தும். இன்றைக்கு ஆரம்பத்தில் ஒரு சின்ன மூட்டுவலின்னு வருவாங்க, இருக்க இருக்க பாதிப்பு அதிகமாச்சு கம்மியாச்சா? அதிகம்தான். ஆரம்பத்தில் உங்களுக்கு படிக்க முடியல, கண்ணாடி போடுறீங்க, இருக்க இருக்க கண்ணாடி சைஸ் குடிச்சா கண் பார்வை குடிச்சா கண்ணாடி சைஸ், ஏன் இதை புரிஞ்சுக்கணும். அப்போது வெளியிலிருந்து கொடுக்கக்கூடிய எந்த ஒரு மருந்துகளும் நோயை அதிகப்படுத்தும். இன்னும் ஈஸியாக புரிய மாதிரி சொல்கிறேன். இப்போ ஒரு நபருக்கு டிபி இருக்குது, இன்னொரு நபருக்கும் டிபி இருக்குது, ஒரு நபருக்கு சர்க்கரை வியாதி இருக்குது, இன்னொரு நபருக்கும் சர்க்கரை வியாதி இருக்குது. அப்போது எல்லாருமே இன்றைய மருத்துவம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒருத்தர் சர்க்கரை வியாதினா எல்லாத்துக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட்டு தான், டிபினா எல்லாத்துக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட்டு தான். நான் சொல்ல புரிய நினைக்கிறேன் உங்களுக்கு, ஆனால் எனக்கு புரியல. பட் ஒருத்தர் டிபி இருக்குன்னா ஆணுடைய உடல் உறுப்புகளுடைய தன்மை வேற, பெண்ணினுடைய உடல் உறுப்புகளுடைய தன்மை வேற. பெண்ணுக்குள்ள ஈஸ்ட்ரோஜன் லெவல் அதிகமாக இருக்கும், பெண் ஆணுக்குள்ள டெஸ்ட்ரோஜன் லெவல் அதிகமாக இருக்கும். ஆணினுடைய வேலை அப்படிங்கிறது வேற, பெண்ணினுடைய வேலை என்பது வேற. நான் சொல்ல புரிய நினைக்கிறேன், இதில் வந்து மாற்று. அடுத்து ஒருத்தர் உயரமாக இருப்பார், ஒருத்தர் கோழையாக இருப்பார், ஒருத்தர் குண்டாக இருப்பார், ஒருத்தர் ஒல்லியாக இருப்பார், ஒருத்தர் அமெரிக்காவில் இருப்பார், ஒருத்தர் ஆப்பிரிக்காவில் இருப்பார், ஒருத்தர் ஜப்பானில் இருப்பார். இப்போ ஜப்பானில் இருக்கிறவங்களாம் கோழையாக இருப்பாங்க, ஆப்பிரிக்காவில் இருக்கிறவங்க நல்ல முரடாக இருப்பாங்க, இந்தியாவில் இருக்கிறவங்க ஒரு சமநிலையில் இருப்பாங்க. நான் சொல்ல புரிய நினைக்கிறேன் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய எண்ணங்கள், தாட் எப்படி இருக்குது? ஒருத்தர் பாசிட்டிவாக இருப்பார், ஒருத்தர் நெகட்டிவாக இருப்பார், ஒருத்தருடைய செயல்பாடுகள் வேறு மாதிரி இருக்கும். ஒருத்தர் வந்து நைட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு இருப்பார், ஒருத்தர் நைட்டு தூங்கிட்டு இருப்பார்.
இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குடும்பத்தில் எப்பயுமே மனக்கவலைகள், மனக்குழப்பங்கள், சோகங்கள், கணவன் மனைவி சண்டைகள், பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். ஒருத்தர் நல்லா ஆரோக்கியமாக இருப்பார், சுகமாக இருப்பார், கணவன் மனைவி பாசம் அதிகமாக இருக்கும், அன்பு அதிகமாக இருக்கும், சாப்பாடு நல்ல சாப்பாடு கிடைக்கும், இந்த சாப்பாடு கிடைக்காது. எப்படி எல்லாத்துக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க? வெளியில் இருந்து கொடுக்கக்கூடிய எந்த ஒரு மருந்துகளும் நம்மை நோயை அதிகப்படுத்துமே தவிர நோயை குறைக்காது. அப்போ உள்ளிருந்து நம்ம மருந்து கொடுக்கணும், அதுதான் தவம். தவம் அப்படிங்கிறது சிவம், சிவம் இல்லை என்றால் சவம். அதனால இங்க இருக்கிற அத்தனை பேரும் கேள்வி கேட்கறவங்க நீங்க கேட்டுக்கங்க சார், அந்த வியாதி முட்டுவலி முதுகுவலி கழுத்து வலி போல் கேட்டுக்கோங்க, நான் சும்மா சொல்லுவேன். ஆனால் உண்மையான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா நேரில் வந்தால் மட்டும்தான் புரியும். நேரில் வந்து உங்களை உட்கார வச்சு, இல்லை ஏன் நான் எல்லாமே கேட்பாங்க, என்ன வந்தவொடனே எல்லாம் உட்கார வச்சு பேசிட்டு இருக்காரு அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டே அதான்ப்பா. புரிந்து கொள்ளுதல் தானே உள்ள என்ன இருக்குன்றது தெரியல. இல்லைப்பா, நீ வந்து இப்போ வந்து ஆர்த்திக்கு உடம்பு சரியில்லை, இப்படி நடுங்குது, ஒன்றும் இல்லை. அங்கேருந்து வந்து அம்மா இல்லை உங்கள் பையன் வந்து அம்மா ஒன்றும் இல்லைம்மா நல்லா இருமா அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சுட்டு கூட உட்காந்துருக்கும்போது அந்த மன ஆறுதல் இருக்குல்ல, அதுக்கு நிகரான ஏதாவது ஒரு நிகழ்வு இருக்கா? இல்லை இல்லை, அவ்வளோதான். அப்போ நம்மை குணப்படுத்துவது யாரு? யாரு? மனம். இப்போ கேட்குறேன், சர்க்கரை வியாதி இல்லை காய்ச்சல் என்ன கேட்குறோம், குணமாயிடுச்சான்னு கேட்குறோம். ஆமாம், ஏன் குணம் சொல்லணும்? குணம்னா என்ன? குணம்னா நம்முடைய பழக்க வழக்கங்கள். கோபம் என்பது குணம், அன்பு என்பது குணம், பாசம் என்பது குணம். அதோட குணம் ஏன் மருத்துவத்தை வைக்கிறீங்க? குணமாயிடுச்சா நீங்கணும். நீ மருத்துவம் என்பது நோய் என்பது வேற, மனம் இல்லதானே, அப்ப எதுக்கு அந்த வார்த்தை வரணும்? அப்போ நோய் என்பது மனம், மனம் என்பது குணம், அவ்வளவுதான். அப்போ நமது நேயர் வந்து அந்த கேள்விகள் எல்லாம் போகாம ஒரு முறை நேரில் வந்தார்னா அவருடைய மனதை நாம் பலப்படுத்தி, மனதை நாம் சீர்படுத்தி, ஆன்மாவை உணர வைத்தால் எல்லா நோயும் காணாமல் போயிடும். எல்லோருமே ஆயுத பூஜை முடிந்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் தூய்மை செய்து அந்த பொருட்களுக்கு வந்து பூஜை போட்டிருப்பீங்க. அதே மாதிரி உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளை வந்து புத்துயிர் பண்ணணும் அப்படின்னா குணப்படுத்தணும் அப்படின்ற அந்த தகவலோடு உடல் முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம தீர்வு பார்த்தோம் மட்டும்தான் நமக்கு எங்கு வலி இருக்கோ அதற்கான தீர்வை நம்ம பார்க்க முடியும். அதனால் எங்கு பிரச்சனையோ அந்த இடத்தை மட்டும் பார்க்காமல் ஆதி மூலத்திலிருந்து அடி வேறு எங்கு அப்படின்றத நம்ம வந்து ஆராய்ந்து பார்க்கணும். அதற்கான ஒரு நிகழ்ச்சியாக தான் இந்த நிகழ்ச்சி சென்று கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நன்கு புரிந்து கொள்ளுங்கள். நேர்கள் இருக்காங்க, நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தையிலிருந்து நான் ஒரு பதில் கொடுக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து இங்க வலிக்குது இல்லை தலைவலிக்குது அப்படின்னா நம்ம உடனே ஐயோ எனக்கு மட்டும் ஏன் இந்த தலைவலி வந்துச்சு, 20 வருஷமாக இருக்கே, 10 வருஷமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படக்கூடிய நிறைய பெண்களை நாம் பார்க்குறோம். ஏன்னா ஆண்களுக்கு அந்த அளவு தலைவலி வராது, பெண்களுக்கு தான் வரும். ஆனால் இந்த தலைவலி என்பது நமக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படிங்கிறார் புத்தர். உடம்பு வலி அப்படிங்கிறது ஒரு வரப்பிரசாதங்கிறார் புத்தர். ஏன்னா உன் உடம்புக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குப்பா, அதை கவனி, விழிப்புணர்வுக்கு வா அப்படின்னு சொல்கிறது தான் புத்தருடைய வார்த்தை. எதை செய்தாலும் கவனமாக இருக்க வேண்டும். அந்த கவனம் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா நோய் இல்லை. நம்ம உடம்பை ஒவ்வொரு நிமிடமும் நம்ம கவனிச்சமான்னு பார்க்கணும். வயிறு இருந்து சொல்லுது, வயிறு கடமுடான்னு இருக்கு, அப்போ என்ன காரணம்? கவனிக்கணும். தலைவலிக்குது, அப்போ தலையில் என்ன காரணம்? அப்போது ஒவ்வொரு நரம்பு, எலும்புகள், தசைகள், என்ற என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் கவனமாக நாம் நோக்கினால் வியாதி என்பதே இல்லை அப்படிங்கிறாரு புத்தர். இப்போ நான் பேசிட்டு கூட ஒரு டிஸ்டர்பன்ஸ் நடுவில், என்ன காரணம்? அங்கே டீ ஓடிட்டே இருந்துச்சு, நான் கூப்பிட்டு சத்தம் போட்டேன் நான். இப்போ அப்போ என்னென்னா எனக்கு கவனம் சிதறுது. அப்போது இந்த கவனத்தை சிதறும் பொழுது நமக்கு பேச்சு தடுமாறுது, நிறைய பேர் ஆக்சிடென்ட் நடக்குது,
ஏயா மைண்ட் எங்கேயா வச்சுட்டு இருக்கேன் ஒன் டக்குன்னு சொல்லுவாங்க. வண்டி தான் ஓட்டிட்டு போயிட்டுருப்பாங்க, ஆனால் வீட்டுகளில் வீட்டில் மனைவி சண்டை போடுறது, குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது, வேறு பிரச்சனைகள் ஏதாவது ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது நீங்கள் ரோட்டில் தான் போயிட்டுருப்பீங்க, ஆனால் யார் வரா யார் போகிறான்னு கவனிக்கிறதுனால அங்கே நடக்கிற நிகழ்வு ஆக்சிடென்ட் அதுதான் அடிப்படை. அப்போது நமது வெற்றி தோல்விகள் என்பது கவனத்தில் அடிப்படையில் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நேர்கள்கிட்ட பேசிடலாங்க ஐயா. வணக்கம். வணக்கம் மேடம், நாங்கள் ஊத்தமர்ல இருந்து பேசுறோம் மேடம். உங்க பெயர்மா? பேரு குணசுந்தரி மேடம். குணசுந்தரிமா, ஏற்கனவே பேசிருக்கீங்களா நிகழ்ச்சியில? பேசிருக்கோம் மேடம். சரி, ஐயா கிட்ட பேசுங்கம்மா, பேசுங்க. அம்மா வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சொல்லுங்க. சார் வணக்கம் சார், நான் குணசுந்தரி பேசுறேன் சார், ஊத்தங்கர்ல இருந்து. வணக்கம் வணக்கம் வணக்கம், சொல்லுங்கம்மா, சொல்லுங்க சொல்லுங்க. சார் இந்த இதுக்கு செப்டம்பர் மாசம் நான் உங்ககிட்ட ஜாதகம் கொடுத்தேன் சார், அதுக்கு எனக்கு எந்த தெளிவும் ஒன்றும் கிடைக்கல. அமிச்சாச்சுமா, நான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் அது பண்ணாங்க லாஸ்ட் டைமே, நான் வந்து கிருஷ்ணகிரியில பார்த்து சொல்லிட்டு வந்தேன் கூட்ட நான். ஏன்னா இது ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகம் அப்படிங்கிறது எனக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் டைம் எனக்கு வேணும். இது வந்து ஒரு புக்கு மாதிரி நான் ரெடி பண்ணி இத்தனைக்கு நான் இலவசமாக தான் பண்ணுறேன், எல்லாமே ஸ்கொயர் பைண்டிங் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி நான் அனுப்பிச்சிட்ருக்கேன் நான். அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 பேர்த்துக்கு அமிச்சிட்டேன் நான், உங்களுக்கு நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன், எல்லாம் போட்டு கொடுத்துட்டேன் நான். ஆஃபீஸில் அமிச்சிருக்கான்னு தெரியல, நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேங்கம்மா உங்களுக்கு. சரியா, எல்லாமே அதில் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, நம்முடைய உங்களுடைய திசைகள் எப்படி இருக்குது, உங்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், எந்த மாதிரி கோயிலுக்கு நீங்கள் போகணும், எல்லாமே நான் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் ஒர்க் அதிகமாக, மற்றவர்கள் மாதிரி சும்மா ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அப்படி அப்படியே சொல்கிற வேலை எனக்கு வேலை கிடையாது. எதை செய்தாலும் சரியாக செய்ய வேண்டும் நினைக்கக்கூடிய நபர் நான். அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் பேண்டிங் போட்டு எல்லாம் டோட்டலாக ஸ்பைரல் பேண்டிங் போட்டு வச்சுருக்கேன். அது இந்த 3-4 நாள் லீவில் அனுப்பிடுறான்னு தெரியல, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கான்னு தெரியல, நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேங்கம்மா. குறைய நாள் வந்து சேரும், உங்களுக்கு வரத்துக்கு 3 நாள் ஆகும். சரியா அம்மா, வேற ஏதேனும் கேள்விகள் இருக்குங்களா உங்களுக்கு? ஆமாங்க ஆமாங்க மேடம், கேளுங்க. சொல்லுங்கம்மா. சார் உங்களோட ஒவ்வொரு யூடியூப் சேனலும் சரி, மக்கள் டிவியில் வந்தாலும் சரி, புதிய நான் நல்லா இருக்காங்க, டைம் எடுத்து பார்ப்பேன் பாரு, அதுல ஏதாவது எனக்கு ஒரு பதில் கிடைக்கும், எனக்கு ஒரு மனசுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும் அப்படின்றதுக்காக நான் முக்கியத்துவம். குணசுந்தரிமா, நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, உங்களை மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் மாசத்துக்கு ஒரு நாள் வந்து சென்னையில வகுப்பு நடத்துறேன், காலையில 8 மணிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் 12 மணி நேரம் வகுப்பு, சாப்பாடுலேருந்து எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்து உட்கார வச்சு, மனம் என்னும் மாமருந்து அப்படிங்கிற தலைப்பில் நான் வந்து ஒட்டுமொத்த ஆன்மாவையும் சுத்தப்படுத்தக்கூடிய வகுப்படுத்திட்டுருக்கேன். நீங்கள் ஒரு முறை கிளம்பி வரணும். இதற்காக வந்து பெரிய பெரிய இடங்களில் 10 லட்சம் 5 லட்சம்லாம் ஃபீஸ் வாங்கிட்டுருக்காங்க, அதை நான் பேர் சொல்ல விரும்பலை. ஆனால் நாம் அதை இலவசமாக சொல்லி கொடுத்து உங்கள் மனசில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த புதையல், புதையல்னால் என்ன, அவ்வளவும் குப்பைகள், அந்த குப்பைகளை அப்படியே வெளியேற்றக்கூடிய, அந்த குப்பை வெளியே போயிடுச்சுன்னு சொல்லுவாங்களே, மனசில் இது சிக்கிட்டு இருக்கு அப்படியே தடுமாறிட்டு இருக்கு, அவ்வளவையும் வெளியேற்றக்கூடிய அந்த பயிற்சிகள் சொல்லி கொடுக்குறோம்மா. நீங்கள் ஒரு முறை வந்து கலந்துக்கங்க. அது என்ன டேட்டுங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஏன்னா இப்போ கடந்த இந்த கொரோனாவில் பார்த்தீங்கன்னா நான் முதல்ல நடத்திட்டு இருந்தேன், இந்த கொரோனாவில் என்னால் நடத்த முடியல, ஆனால் அதுக்கான பர்மிஷன் இல்லை, நான் ஒட்டுமொத்தமாக கூடக்கூடாது அப்படிங்கிறதுனால, 100 மேலே 50 மேலே அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்கிறதுனால நம்ம அதை பண்ணல. இப்போ நம்ம மறுபடியும் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம், டேட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து பாருங்கம்மா. நன்றி, வணக்கம். நன்றிமா, அழைத்ததற்கு மிக்க நன்றிமா. அடுத்து நேர் இருக்கிறார், பேசுவோம் ஐயா. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் ராபியா. என்ன பேருங்க? ராபியா. ராபியா ராபியா ராபியா, எங்க இருந்து பேசுறீங்க ராபியா? நான் நெலக்கோட்டையில இருந்து பேசுறேன். சரி, உங்க டிவி வால்யூம் நல்லா கம்மி பண்ணிடுங்க, ஐயா கிட்ட பேசுங்க. அம்மா வணக்கம். வணக்கம் 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 சார். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சொல்லுப்பா. எனக்கு மேரேஜுக்கு முன்னாடியில இருந்து வீசிங் ப்ராப்ளம் இருந்தது. ஓகே. இப்போ மேரேஜ் ஆயிட்டு பிசிஓடி தைராய்டு ரெண்டுமே வந்துருச்சு. சரி, இப்போ எனக்கு 3 மந்த்ஸ் ஆகுதுங்க சார், எனக்கு இன்னும் மென்ஸ்ட்ரல்ஸ் ஆகவே இல்லை, பிஎஸ் வரவே இல்லை. எனக்கு இப்போ ரீசெண்டா வீசிங் அதிகமாயி 1 வீக் ஃபுல்லா தூக்கம் இல்லை எனக்கு. ஓகே. ஃபுல்லா இருமிட்டே இருந்தேன், ஆனா இரும இரும மட்டும் எனக்கு ப்ளீட் ஆகுது. ஆனா இப்போ வரைக்கும் எனக்கு மென்ஸ்ட்ரல் கரெக்டா வரலைங்க சார், எனக்கு ரொம்ப இதா இருக்குங்க. ஓகேமா. ஓகே, உங்க பகுதியில் அந்த முருங்கை மரம் ஏன் செடி அளவுக்கு தான் இருக்குது, முருங்கை மரமா இருக்கு, அது பாத்திருக்கீங்களா நிலக்கோட்டையில? எல்லாம் ஹைபிரிட் மரம் தான் உங்க ஏரியா ஃபுல்லா இருக்கு. ஆமா தானே? நிலக்கோட்டை குழந்தை இருக்காமா உங்களுக்கு?
இல்லைங்க சார், 3 இயர்ஸ் ஆகுது. நான் இன்னும் செக்அப் போல. ரொம்ப ஓகே, அதான் கேட்டேன் ஏன் குழந்தை இல்லைங்கறதே. நான் வந்து காரணம் எனக்கு தெரிஞ்சதுனால தான் உங்கள்ட்ட கேட்டேன். சரியா, நிகழ்ச்சியை பாருங்க சொல்றேன். இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீசிங் அதிகமாக இருக்கு, உடம்புல பார்த்தீங்கன்னா வலிகள் அதிகமாக இருக்கு, தூக்கம் இல்லை, சளி அதிகமாக இருக்கு, தைராய்டு பாதிப்பு இருக்கு, இது இந்த மாதிரி பல வியாதிகள் சொன்னாங்க. ஆனால் இவ்வளோ வியாதிகள், இன்னொரு விஷயம் குழந்தை இல்லை பாருங்க, குழந்தை இல்லை. நான் கடைசியாக குழந்தை இருக்கான்னு கேட்டேன். என்ன காரணம்னா, அது குழந்தை இருக்காதுன்னு தெரியும் எனக்கு, அதனால தான் நான் கேட்டேன். இது ஏன் அப்படின்னா, எல்லாரும் ஒன்றே தைராய்டுக்கு மருந்து கொடுப்பாங்க, சளிக்கு மருந்து கொடுப்பாங்க, வீசிங்க மருந்து கொடுப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், அதெல்லாம் அவசியம் இல்லைன்னு சொல்கிறேன். மருந்துன்னா அவங்க ஊரில் இருக்கக்கூடிய முருங்கை இலையே போதுமானது. இப்போ வீசிங்க்கு நிலக்கோட்டையில் வந்து அதிகமாக முருங்கை மரம், ஏன்னா எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா எல்லாமே ஹைப்ரிட்டு இவ்வளோ தான் இருக்கும், செடியே செடியாக இருக்கும். முருங்கை மரங்கிறது வேற, முருங்கை மரத்தை கட்டுப்பிடிக்க முடியாது தெரியுங்களா, அகலமா நல்ல இதுவா இருக்கும். வீட்டுல கூட சின்னதா இருக்கும், காட்டுல இருக்கக்கூடிய முருங்கை மரங்கள்லாம் இவ்வளவு பெருசு இருக்கும், இவ்வளவு பெரிய முருங்கை மரம், அவ்வளவு சக்தி வாய்ந்தது. நான் மருந்துக்கெல்லாம் அதான் பயன்படுத்துறோம். நாம அவங்களுக்கான டிப்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்துறேன், அதுக்கப்புறம் காரணத்துக்குள்ள போறோம். நாம ஒன்றும் இல்லை, இந்த முருங்கை இலை இருக்கு இல்லையா, முருங்கை இலைய ஜூஸ் வேற எதுவுமே வேண்டாம், வெறும் முருங்கை இலை, பட் நல்ல மரமா இருக்கணும், மரத்துல இருக்கக்கூடிய முருங்கை மரம், குட்டி முருங்கை கிடையாது. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க ஒரு 10 நாள் கழிச்சு, 1 மாதம் கழிச்சு, சார் நீங்கள் சொன்னீங்க முருங்கை இலை ஜூஸ் சாப்பிட்டேன் சரியாகும், என்ன சாப்பிட்டோங்க அப்படிங்கிறத தான் யோசிக்கணுமா இல்லையா. அப்போ என்னென்னா, நல்ல முருங்கை மரம், நல்ல வயதான முருங்கை மரம், அந்த முருங்கை மரத்தினுடைய இலையை எடுத்து ஜூஸ் எடுத்து காலை மதியம் இரவு 3 வேளையுமே அவங்க கண்டிப்பாக ஒரு டம்ளர் சாப்பிட்டே வரணும். குறைஞ்சபட்சம் 2 மாத காலம் அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா இந்த சளித்தொல்லைகளிலிருந்து விடுபட முடியும், வீசிங்கிலிருந்து விடுபட முடியும், தைராய்டு பாதிப்புலேருந்துமே விடுபட முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, சுக்கு அதிகமாக சேர்த்துக்கணும், சுக்கு மிளகு ரெண்டுமே நல்ல ஒரிஜினல். திரும்பவும் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் சார் சொன்னீங்க சரியாகணும், நீ செஞ்சதே சரியில்லையா முதல்ல, இதை வந்து நீங்கள் சூப் வச்சு குடிச்சுட்டு வாங்கம்மா, வேறு எதுவுமே வேண்டாம், மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, மஞ்சள் மிளகு இதெல்லாமே வந்து உங்கள் சுக்கு, சோம்பு வந்து கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கணும். இரவு படுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஜூஸில் மட்டும் கசகசா கொஞ்சம் போட்டுக்கணும், அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, சூப்பராக ஆயிடுவீங்க. ஓகே, விஷயத்துக்கு வருவோம். அப்போ இவ்வளவு நோய்களுக்கும் அடிப்படை காரணம் என்ன? அங்கே தான் மனம் வந்து நிற்குது. அடிப்படை காரணம் பயம், பயம், பயம். அவங்க பேசும்போது அந்த பேச்சிலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, அந்த பயம் கலந்த அந்த பேச்சு, கவனிச்சிங்களா இல்லையா? அப்போது பயம் என்கின்ற உணர்வு அவர்களது சிறுநீரகத்தை பாதிக்கிறது. பயம் என்கின்ற உணர்வு சிறுநீரகத்தை வந்து பாதிக்குது. இது எப்படி சார், பயம் போய் சிறுநீரகத்தை பாதிக்குமா? ஒரு ஸ்கூல் பையன், புரியுதுங்களா, நவம்பர் 1st ஸ்கூல் ஆரம்பிக்க போறாங்க. இப்போவே பிள்ளைங்களுக்கெல்லாம் அப்படியே பயம் வந்துச்சு, இப்போ 2 வருஷம் அப்படி ஜாலியாக இருந்துட்டாங்க. இப்போ ஸ்கூல் போகிறான், அப்போ போகும்பொழுது ஹோம்ஒர்க் எழுதிட்டு போகலை, உடனே டீச்சர் திட்டுறாங்க இல்லை அடிக்கிறாங்க. அப்போது அவன் அடிக்கவே வேண்டாம், பக்கத்தில் போகும்போது யூரின் போயிடுவான். ஆமாவே இல்லையா? ஓகே, இப்போ பெரியவர்களை கூட திடீர்னு வந்து இப்போ போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்லாம் யாரும் போக மாட்டாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சு, இல்லை பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸை பார்க்க போகிறாங்க, ஒரு மினிஸ்டர் பார்க்க போகிறாங்கன்னா, போகும்பொழுதே பார்த்தீங்கன்னா அவர்களுக்குள்ள அந்த பய உணர்ச்சி வந்து பாத்ரூம் போயிட்டு தான் உள்ளே போவாங்க, நீங்க கவனிச்சிருப்பீங்க. அப்போ இது அடிப்படை பாருங்க, சிறுநீரகம் அப்படிங்கிறது ஒரு நோய், சிறுநீரக கோளாறு அப்படிங்கிறது ஒரு நோயின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த நோய் பாருங்க, அந்த பயம்ங்கிற மனம் உணர்ச்சியினால பலவீனப்படுகிறது. புரியுது? அந்த பயம் வந்துருச்சு, அதாவது கை நடுக்கம் அப்படிங்கிறது நோயா இல்லையா? ஆனால் பயம் வந்தால் கை நடுக்கம் வந்துடுது. அப்போ நீ கை நடுக்கத்துக்கும் சிறுநீரகத்துக்கும் மருந்து கொடுப்பீங்களா, இல்லை பயத்தை நீக்குவீங்களா? பயத்தை முதல்ல நீக்கணும். பயத்தை முதல்ல இல்லை, பயம் தான் காரணம், அடிப்படை. அப்போ இந்த பயம் என்கின்ற உணர்வு அந்த பாப்பாவுக்கு சைக்காட்ரிக்கலாக எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. அந்த உணர்வு அவர்களது சிறுநீரகத்தை பாதிக்குது, சிறுநீரகம் பாதிக்கிறதுனால கர்ப்பப்பை பாதிக்குது. பல முறை பேசியிருக்கேன், நமது கர்ப்பப்பையும் விதைப்பையும் நமது சிறுநீரகம் சம்பந்தப்பட்டது பேசியிருக்கனா இல்லையா? ஓகே, அந்த சிறுநீரகம் பாதிக்கும் பொழுது அவர்களுடைய நுரையீரல், ஏன்னா நீர் சரியானபடி போகலை, நீர் சரியானபடி போகாததுக்கு சிறுநீரகம் காரணம், அதற்கு பயம் காரணம். அப்போ அந்த சிறுநீரகத்தில் இருக்கிற நீர் சரியானபடி போகாதனால மூட்டு வீக்கம் இருக்கும், கால் வலி இருக்கும், எல்லா வலிகளும் அந்த பாப்பாவுக்கு இருக்கும். அந்த நீர் அப்படியே மேலே வந்து நெஞ்சில் கோத்துட்டு சளியாக மாறும்.
அப்போ நம்ம சரி பண்ண வேண்டியது சிறுநீரகத்தை எங்கே பண்ணக்கூடாது, நுரையீரல கை வைக்கக்கூடாது. அப்போ சிறுநீரகத்தை சரி பண்ணணும்னா பயத்தை நீக்கணும், அப்போது நீங்கள் தவத்துக்கு வரணும். நம்மளுடைய ஹெர்போகேர் நிறுவனத்தினுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் நமக்கான விளக்கங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் சென்னையில் வியாழந்தோறும் நிறைய பல வருடங்களாக வந்து இந்த சேவை அவர் செய்து கொண்டு தான் இருக்கின்றார். மனம் எனும் மா மருந்து என்ற ஒரு நிகழ்ச்சி, இது நிகழ்ச்சின்னு சொல்றதை விட மன தூய்மையாக்கக்கூடிய ஒரு கூடல் அப்படின்னு நம்ம நிச்சயமா சொல்லலாம். ஏன்னா உடல்ல இருக்கக்கூடிய, மனசுல இருக்கக்கூடிய அத்தனை கவலைகளையும் வெளியேற்றக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்வு மீண்டும் வந்து துவங்க இருக்கின்றது அப்படின்ற அந்த நற்செய்தி வந்து ஐயா நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதனால அதை பற்றிய விளக்கங்கள் வேணும் அப்படின்றவங்களும் நிச்சயமாக அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா இங்கு வியாழக்கிழமை தோறும் வந்து சென்னையில நடைபெறுகிறது, கண்டிப்பாக நீங்க எல்லோருமே பங்கெடுத்துக் கொள்ளலாம். ஐயா நேயர்கள் காத்துட்டு இருக்காங்க, பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்கம்மா. எங்கிருந்து அழைக்கிறீங்கம்மா? சேலம் மாவட்டம் புதுகுளூர்ல இருந்து. ஐயா கிட்ட பேசுங்கம்மா, உங்க கேள்விகளை கேளுங்க. வணக்கம். 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 வணக்கம் சார். சொல்லுங்க சார். மூணு நாளுக்கு என்ன சொல்லுங்க சார். வேப்பெண்ண சொன்னது விளங்குது, தேங்காய் எண்ணெய் சொன்னது இன்னொரு எண்ணெய் என்ன சார் சொன்னீங்க? அதான் என்னைக்குமே விழிப்புணர்வோடு இருக்கணும், கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு செயலையும் நாம் செய்யும்பொழுது, சாப்பிடும் பொழுது நான் சாப்பிடுகின்றேன் என்ற கவனம் வேணும். வண்டி ஓட்டும்போது வண்டி ஓட்டுறேன் கவனம் வேணும். இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது பேசிட்டு கவனம் வேணும். நீங்கள் கவனிக்கும் பொழுது அந்த கவனம் முழுமையாக இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். நம்ம ஒன்றுமே இல்லை, கடுகு எண்ணெய், கடுகு. அப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் மூணையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வேப்ப எண்ணெய் 50%, வேப்ப எண்ணெய் இப்படி வச்சுக்கோங்க, வேப்ப எண்ணெய் வந்து 1/2 லிட்டர், 1/2 லிட்டர், 1/4 லிட்டர் தேங்காய் எண்ணெய், 1/4 லிட்டர் தேங்காய் எண்ணெய், 1/4 லிட்டர் கடுகு எண்ணெய், 1/4 லிட்டர் கடுகு எண்ணெய், அவ்வளோதான். இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய அந்த எந்த இடத்துல வலி இருக்கோ அதை முன்பகுதியும் பின்பகுதி ரெண்டு பக்கமும் தேய்க்கணும். இப்போ இது இப்போ மூட்டு, இதுதான் மூட்டு அப்படின்னா இங்கே மட்டும் தேய்க்கக்கூடாது, பின்னாடியும் தேய்க்கணும். ஆமாம், கவனமாக தெரியுதா? இப்போ மூட்டுனா இங்கே தேய்க்கக்கூடாது, இங்கே மட்டும் தான் தேய்க்கக்கூடாது, இங்கேயும் தேய்க்கணும், பின்னாடியும். ஆமாம் ஆமாம், உள்பக்கம் இந்த பக்கம். இதை வந்து ஒரு நாளைக்கு காலையிலையும் சாயங்காலமும் தேய்ச்சிட்டு வாங்க. அதே போல் உங்களுக்கு வலி இருக்கோ இல்லையோ இந்த பகுதிகளில், கழுத்து பகுதி இருக்குல்லாமா ஆர்த்தி, இந்த கழுத்து பகுதி இருக்கு இல்லையா, அவங்களுக்கு மூட்டு தான் வலி இருக்குது, ஆனால் கழுத்து பகுதிகளில் நம்ம நீவி கொடுக்கணும். ஏன்னா நம்ம நரம்பு மண்டலம் இங்கிருந்து தான் உங்களுக்கு முழுமையாக தொடர்ந்து வருது. அதனால் இந்த கழுத்து பகுதிகளையும் நீங்கள் நீவி கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் மூட்டு பகுதியில் தான் நீங்கள் செய்யும் பொழுது முழுமையான பலன் கிடைக்கும். பட் இது தீர்வு அப்படிங்கிறது உண்மையாக சரியா அப்படின்னா நல்லாயிருக்கும், ஆனால் வேறு என்னென்ன பாதிப்புகள் பிரச்சனைகள் இருக்குது எனக்கு தெரியாது. நீங்கள் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கீங்க, வேறு என்ன மருந்து எடுத்துகிட்டு இருக்கீங்க, என்ன சக்கரை இருக்கா, பிபி இருக்கா, ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோமா, இல்லை 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோமா, அதனுடைய பாதிப்பு இருக்கும், அது நேரில் வந்தால் மட்டும்தான் முடியும். இப்போதைக்கு நீங்கள் இதை பயன்படுத்திக்கிங்க. நன்றிங்கம்மா, அழைத்ததற்கு மிக்க நன்றி. உண்மையிலே ஐயா குறிப்புகள் கூறும்பொழுது கவனமாக நீங்கள் எல்லோருமே இருக்கணும். குறிப்பாக நீங்கள் வந்து ஒரு பேப்பர் பேனாக எடுத்து வச்சுக்கிறது நல்லது. நானும் வந்து இங்கே கையில் எதிர்க்க வச்சுருக்கேன்னா சொல்லக்கூடிய குறிப்புகளை நம்ம குறிப்பு எடுத்து வச்சுக்கணும். இது வந்து இன்றைக்கானது மட்டும் கிடையாது, நம்மளுடைய வாழ்வியலே ஐயா நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் உங்களுக்கு சொல்லக்கூடிய குறிப்புகள் மட்டும் இல்லாமல் பொதுவான குறிப்புகளையும் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா அது என்றைக்கும் யாருக்கேனும் வந்து நிச்சயமாக உதவக்கூடியதாக இருக்கும். அதனால் கவனமாக நிகழ்ச்சி பாருங்கள். அடுத்த ஒரு நேரம் இருக்கிறார், பேசுவோம். ஐயா வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்கம்மா. கவிதா பேசுறேன் மேடம். கவிதா எங்க இருந்து பேசுறீங்க? மயிலாடுதுறை மேடம். மயிலாடுதுறையில இருந்து. ஐயா கிட்ட பேசுங்கம்மா, உங்க கேள்விகளை கேளுங்கம்மா. கவிதா வணக்கம். ஆ, கவிதா அப்படிங்கிற பேர் வந்துமா கஷ்டம் பேருமா? அதாவது கவிதான்னு பேர் வச்சிருக்கவங்க 90% இல்லம்மா, 95% நபர்களுக்கு அவர்களுடைய மனசுல உடம்புல பாதிப்பு இருக்கோ இல்லையோ மனக்குழப்பங்களும் அவங்களுடைய வாழ்க்கையில் தோல்விகளும் மிக அதிகமாக இருக்கும். அந்த பெயருக்குரிய அந்த நிகழ்வே அப்படி தான் இருக்கும் ரிசல்ட்டு. ஏன்னா அந்த எல்லாருக்கும் நல்லவனாக இருப்பீங்க, எல்லாருக்கும் உதவி செய்வீங்க, ஆனால் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஒருத்தர் இருக்க மாட்டாங்க.
சொல்லுமா சொல்லுமா சொல்லுமா, உங்களுக்கு கண்ணை பற்றி சொல்லுமா. நீங்கள் முதல்லம்மா உங்கள் டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சி விடுங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாம் கவிதா கொஞ்சம் கவனிக்கணும். ஆ, உங்கள் டேட் ஆஃப் பர்த்து எந்த ஊரில் பிறந்தீங்க அப்படிங்கிறத 8508510000 அப்படிங்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வைங்கம்மா. 8508510000 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வைங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து நீங்கள் ஃபீமேலோ வந்து மேலான்னு அனுப்பணும். என்ன காரணம்னா, நீங்கள் மொத்தமாக நிறைய வரும்போது நம்ம ஆட்களுக்கு தெரியாது, மேலே ஃபீமேல் எழுதிடுவாங்க, ஃபீமேலே மேல் எழுதிடுவாங்க. அதனால் உங்கள் பேர் வந்து இப்போ பழனி அப்படின்னா அது மேலும் இருக்காங்க ஃபீமேலும் இருக்காங்க, அந்த மாதிரி சில பேர்கள்லாம் இருக்கு. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, மேல் ஃபீமேல் எந்த எந்த ஊர்ல பிறந்தீங்க அப்படிங்கிற இந்த ஊர், அந்த ஊர்னா மாவட்டம், அந்த மாவட்டம், அப்ப எந்த டேட் ஆஃப் பர்த், டைம், இதை கொஞ்சம் எனக்கு அனுப்பிச்சுங்க. உங்களுக்கான பாதிப்புகள் என்ன அப்படிங்கறதையும், பேர் மாத்தணும்னா என்ன மாதிரி பேர் மாத்தலாம் அப்படிங்கறதையும் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்ல திருப்பி அனுப்பிச்சு வைக்கிறேன். சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. ஐயா எனக்கு வந்து யூரின் போகிற இடத்துல கீழே உட்காந்துருந்தா காற்று வர மாதிரியே இருக்குங்க. ஓகே ஓகே, ஒன்றும் இல்லைங்கம்மா. உங்களுக்குள்ள என்ன அப்படின்னா, ஏற்கனவே அந்த பாப்பா, ஒரு பாப்பா வந்து குழந்தை இல்லாமல் நிலக்கோட்டையிலேருந்து பேசினுச்சு, அதே பாதிப்பு தான் உங்களுக்குமே. செரிமானம் முழுமையாக இருக்காது, தூக்கம் முழுமையாக இருக்காது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள அந்த வயிறு பொறுமல் என்பது மிக அதிகமாக இருக்கும். அம்மா கேட்குதுங்களாம்மா? ஆமாம் ஆமாம் ஆமாம், நான் சொல்கிறதெல்லாம் இருக்குங்களாம்மா? மயிலாடுதுறையில நம்ம பிரான்ச் இருக்கு. அதே மாதிரி அந்த பாப்பா நிலக்கோட்டையில பேசின பாப்பாவுக்கு வந்து என்ன பதில்னா, தேனியில பிரான்ச் இருக்கு, மதுரையில பிரான்ச் இருக்கு, அவங்க பாக்கலாம். மதுரை கூட நான் வந்து செவ்வாய்க்கிழமைக்கு நான் மதுரைக்கு போறேன், வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைக்கு மதுரையில தான் இருக்கேன். மயிலாடுதுறையிலே பிரான்ச் இருக்குது, தரங்கம்பாடி ரோட்டில் இருக்குது, அந்த பாப்பாவுக்கு விசாரித்தா சொல்லுவாங்க. ஒரே விஷயந்தான், என்ன அப்படின்னா, மென்சஸ் ஏன் ஆகுறதில்ல அப்படின்னா, எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, மென்சஸ் ஆகலை அப்படின்னா மென்சஸ்ஸை வரவழைப்பதற்காக மருந்து கொடுத்து வரவழைப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, மென்சஸ்ஸை மருந்து கொடுத்து வரவழைப்பது என்பது ஃபோர்ஸ் பண்ணுறது. நீங்களே உடம்பு முடியாமல் படுத்துக்கிறீங்க, என்ன எனக்கு எனக்கு வந்து சாப்பாடு செஞ்சு கொடு, அதை பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணா என்ன பண்ண முடியும் உங்களால? தட்டு தடு மாதிரி பண்ணுவீங்க, அப்புறம் முட்டு மொத்தமாக மயக்கம் வந்து விழுந்துருவோம். நாங்கள் நீங்கள் குடும்பத்துக்காக ஓடுறீங்க, உழைச்சிட்டு இருக்கீங்க, விடிய விடிய தூக்கம் இல்லாமல் ஓடுறீங்க, அப்போ படுத்துருக்கீங்க, ரெஸ்ட் எடுக்கும்போது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கணவன் குழந்தைங்களாம் வந்து ஃபோர்ஸ் பண்ணும்போது அப்போதைக்கு என்ன பண்ணுவோம், அந்த பாசத்தின் காரணமாக செய்வோம், பட் ஒட்டுமொத்தமாக என்ன பண்ணும், படுக்க வச்சிடும். அதே தான் உடம்பு. உடம்பு என்ன பண்ணுதுன்னா, உடம்புடைய வேலை என்னன்னா, என்ன வேலை, நம்மை ஆரோக்கியமாக வைத்திருப்பது மட்டுமே. உடம்புக்கு வேறு வேலை இருக்கா? இன்னைக்கு போய் ஒரு 50,000 சம்பாதிச்சுட்டு வரணும், இந்த மாதம் வந்து நம்ம ஒரு 2,00,000 வந்து ஒரு இடம் ஒன்று வாங்கணும், அப்படி ஏதாவது உடம்புக்கு நினைக்கிறது? உடம்புக்கு எதுவும் இல்லை, உடம்புடைய வேலை என்னன்னா நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிறது மட்டும்தான் வேலை. நீ என்ன தப்பு செஞ்சாலும் அதை கரெக்ட் பண்ணக்கூடிய, அதே சமயத்தில் வந்து பலத்தை கொடுக்கக்கூடியது உடம்பு, அதை மட்டும்தான் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ மென்சஸ் வரல அப்படின்னா என்ன காரணம்? அப்போ உங்களால் ஆர்த்தி இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கிற ஆள் வேலை செய்யாமல் 2 நாள் இருக்குன்னா உங்கள் அம்மா கேட்பாங்க, இப்படி இருக்க மாட்டாள் புள்ள, அப்போ எதாவது முடியல உண்டா இல்லையா? அப்போது இப்படி துடிப்பாக இருக்கக்கூடிய, துடுக்குத்தனமாக இருக்கக்கூடிய ஆர்த்தி அப்படியே இருக்காங்கன்னா அப்போ ஏதோ சம்திங், அப்போ அதே தான் உடம்பு. உடம்பு என்ன பண்ணுதுன்னா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்குது, நம்ம செஞ்சு செயல்பட்டே இருக்குது. அப்போது ஒரு நிகழ்வு நடக்கலை, மென்சஸ் ஆகலை அப்படின்னா ஏன் மென்சஸ் ஆகலை? ரத்தம் இல்லை, எப்பவுமே உதவி செய்யக்கூடிய ஆர்த்தி அவங்கன்னா என்னென்ன பணம் இல்லை, இன்னைக்கு இந்த மாதம் சம்பளம் வரல, கொரோனா, அப்போ என்ன பண்ணுவோம் நாம? ஆமாங்க ஐயா, அவ்வளோதான். அப்போ இவ்வளோ நாள் மென்சஸ் ஆகிறது, மென்சஸ் ஆகலன்னு என்ன அர்த்தம்? அப்போ இல்லைன்னு அர்த்தம், இல்லை அது வரக்கூடாதுன்னு இல்லை. அப்போ என்னென்னா உங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் அளவு கம்மியாக இருக்குது, உடம்புல சத்துக்கள் கிடையாது. அப்போ ஏன் ரத்தம் உற்பத்தி ஆகலை, ரத்தம் ஏன் இல்லை? அப்போ ரத்தம் உற்பத்தி ஆகக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய செயல்பாடு இல்லை. இல்லை, என்ன செயல்பாடு இல்லை? தூக்கம் இல்லை, தூங்கிறது கிடையாது. தூக்கிறது யார் பண்ணுவா? உடம்பு பண்ணுமா? நீங்கள் தான் பண்ணணும், மனம் தான் பண்ணணும், தூங்கணும், சரியான முறையில் பசிச்சு சாப்பிடணும், மோஷன் போகணும், வெளியில் கழிவுகளை ஏற்றணும், உடம்புல எவ்வளோ விஷயம் பண்ணி சரி பண்ணும் பொழுது ரத்தம் உற்பத்தி ஆகுது. இதுதான் அடிப்படை. அப்போது இதெல்லாம் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா தவத்துக்கு வரணும். ஐயா நேர் ஒருவர் காத்துட்டு இருக்காங்க, பேசுவோம் ஐயா. வணக்கம். வணக்கம், உங்கள் பெயர் சொல்லுங்கம்மா. தேவி வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் வணக்கம் சார். சொல்லுப்பா, எப்படிமா இருக்கேன்?
எனக்கு 16 வயசுல மேரேஜ் ஆச்சுங்க சார். எனக்கு இப்ப வந்து 42 வயசு ஆகுது. சரிப்பா. குழந்தை இல்லைங்க சார். நிறைய ஹாஸ்பிட்டல் ட்ரை பண்ணோம். சரிப்பா. வீட்டுக்காரர் என்ன வேலை செய்யறாருப்பா? அவர் டெய்லருங்க சார். நானும் டெய்லருங்க சார். சரிப்பா. வீட்டுக்காரர் பேர் என்னப்பா? ஆனந்தன் சார். சரி. அதனால சார் சின்ன ஒரு ரிக்வெஸ்ட், உங்ககிட்ட நாங்க வந்தா எங்களுக்கு குழந்தை இருக்குமா சார்? சரி, நீங்க என்ன பண்றீங்கன்னா, நான் கோயம்புத்தூர் என்னைக்கு வரேன் அப்படிங்கறத கேட்டுக்கப்பா. எங்க வீடுங்க? வீடுங்க எந்த எந்த ஊரு எந்த ஊர்மா? ஓகே, நான் கோயம்புத்தூர் என்னைக்கு வரேன் அப்படிங்கறத கேட்டுக்கங்கம்மா. அன்னைக்கு வந்து என்னை பாருங்க. நான் குழந்தை இல்லாதவங்களுக்கு நான் இலவசமாக தான் பார்த்துட்டு இருக்கேன். கரெக்டாக சொல்றத ஃபாலோ பண்ணுங்கம்மா. உங்கள் ரத்தம் உங்கள் குழந்தையாக மாறும். சரியா? வேறொருத்தருடைய நம்ம உயிரணுக்கள் எடுத்து வச்சு, விந்துக்கள் எடுத்து வச்சு குழந்தை பிறப்பதற்கு நாம அதுக்கு ஆள் இல்லை, அவ்வளவுதான் சொல்லுவேன். சரியா? வேற ஒருத்தருடைய விந்தெல்லாம் நமக்கு வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். நம்ம வந்து தமிழ்நாடு, தமிழ் பண்பாடு. உங்கள் குழந்தை, உங்களது கணவர் ரத்தம், உங்கள் ரத்தம் குழந்தையாக மாறும். இயற்கையான முறையில ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும். எந்த செலவும் இல்லாம நீங்க நான் சொல்றது கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. பொறுமையா இருங்க. இறைவனது ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள நிறைய இருந்த காரணத்தினால தான் இவ்வளவு நாட்கள் கழிச்சு இந்த உங்களுக்கு பேசக்கூடிய வாய்ப்பு ஆர்த்திட்டு கிடைச்சது. அடிப்படை இதுதான். சரியா? இறைவனாக இருக்கும் அந்த இறைவன் அருளோட நீங்க நிச்சயமா ஐயாவை வந்து பாருங்க. ஐயா சொல்லக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றுங்க. அடுத்த ஒரு நேரம் இருக்கிறார், பேசுவோம் ஐயா. வணக்கம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. நீங்க எப்படி எப்பயுமே மயக்கத்துல இருப்பீங்களா? இல்ல பீர் முகம் பேர் வச்சிருக்கீங்களே. அவசியமே இல்ல, நீங்க சொல்றது மூலமே கேட்டாவே போதும். எங்க அம்மா ஒரே மூட்டு வலி, ஒரு அந்த வேதனை போறோம். அதனாலதான் ஊருக்கே வந்த நாட்டுக்கே வந்தேன். ரொம்ப வேதனை போறாங்க சார், ரொம்ப அழுகுறாங்க. நாங்க பாக்காத டாக்டர் எல்லாம் பாத்துட்டோம் சார். இப்பதான் நான் திருச்சிக்கு வந்தேன். திருச்சிக்கு வந்துட்டு இப்பதான் வந்தேன். திருச்சியில ஒரு இஸ்லாமிய அம்மா, இதே மாதிரி ஒரு பாட்டி, ஒரு 70 வயசு பாட்டி, நடக்க முடியாம அப்படியே வீல் சேர்ல வந்தவங்கள அப்பவே நடக்க வச்சு அமிச்சோம். அது வீடியோல நான் போட சொல்றேன், பாருங்க. திருச்சி அப்படிங்கும் போது நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் திருச்சி. என்ன காரணம்னா, என்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்தது திருச்சி தான். இந்த மருத்துவத்துறைக்கு நான் வந்து அழைத்து வந்ததே திருச்சி மாநகரில் தான். முதல் முதல்ல இதுக்கான கூட்டங்கள்லாம் நான் ஏற்பாடு செய்திருந்தேன் நான். அதனால் நான் அடுத்து திருச்சி வரும்போது அம்மா கூட்டிகிட்டு வாங்க. ஏன்னா வயதானவர்கள் அப்படின்னால அவங்களுக்கு வந்து நம்ம எந்த ஒரு டிப்ஸ் கொடுத்தாலுமே சரியாக இருக்காது. நேரில் வரும்போது அழைச்சிட்டு வாங்க, சரி பண்ணிக்கலாம். சரிங்களா ஐயா? அழைத்ததற்கு மிக்க நன்றிங்க ஐயா. அம்மாவை பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காகவே வேலைகள் எல்லாம் விட்டுட்டு இங்கே வந்திருக்கீங்க. அந்த அன்பும் சேர்ந்து நீங்கள் ஐயாவிடம் வரும்பொழுது கண்டிப்பாக வந்து அம்மா குணமாயிடுவாங்க, கவலையே படாதீங்க. அடுத்த ஒரு நேரம் இருக்கிறார், பேசுவோம் ஐயா. வணக்கம். வணக்கம், உங்கள் பெயர் சொல்லுங்க ஐயா. ஐயா வணக்கம். பீர் முகமது. சொல்லுங்க சொல்லுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் சொல்லுங்க ஐயா. சார், நான் திண்ணத்துல இருந்து கால் பண்றேன். சொல்லுங்க சார். என்னோட வைஃபுக்கு வந்து பீரியட்ஸ் இரெகுலர் பீரியட்ஸ் இருந்துருக்கு சார். சோ நான் 2 இயர்ஸா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு சார். தயவு செய்து இரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னாவே என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல நுரையீரலும் சிறுநீரகமும் ஸ்பிளீன் மூன்று உறுப்புகளும் சரியானபடி செயல்பாடு குறைவாக இருக்கக்கூடிய காரணங்க ஐயா. நீங்கள் நினைக்கிறது போல மென்சஸ் அப்படிங்கிறது கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டது கிடையாது. கர்ப்பப்பை வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பாத் அவ்வளவுதான். ஆனால் எங்கிருந்து சக்தி வரணும் அப்படின்னா அங்கிருந்து ரத்தம் உற்பத்தி நடக்கணும்,
உங்களுக்கு ஆக்சிஜனுடைய அளவு அதிகமாக இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்தது தான் கர்ப்பப்பையோடைய பலமே தவிர வெறும் கர்ப்பப்பை மட்டுமே காரணம் கிடையாதுங்க ஐயா. நீங்கள் திண்டுக்கல் அப்படிங்கிறதுனால வந்து கண்டிப்பாக ஒரு முறை என்னை வந்து நேரில் வந்து மதுரையிலேயோ தேனிலேயோ சந்திங்க. அவங்களுக்கான குறிப்பு என்ன அப்படின்னா, இரும்பு சத்து அதிகம் உள்ளக்கூடிய உணவுகள், அதாவது பேரிச்சம்பழம், திராட்சைப்பழம் கொட்டையோடு சாப்பிட்றது, அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா எலுமிச்சப்பழம் தோல் இருக்கு இல்லையா, எலுமிச்சப்பழம் தோல் தூக்கி போட்டுறோம், ஆனால் அதில் தான் எல்லா சத்துமே இருக்குது. அப்போது எலுமிச்சப்பழம் தோலை வந்து மிக்சியில் அடிச்சுட்டு, அதாவது சாரோடு சேர்த்து மிக்சியில் அடித்து சார் எடுத்துகிட்டு அதில் வேணுங்கிற நாட்டு வெள்ளம் இல்லை பனை வெள்ளம் தேன் கலந்து குடிப்பது, முருங்கை இலை சூப்பு வந்து அதிகமாக சாப்பிடுவது, அதாவது அமாவாசையில் மாதத்துக்கு ஒரு முறை அகத்துக்கீரை, அகத்துக்கீரை ஏன்னா அகத்தை வந்து சுத்தப்படுத்தக்கூடியது, அகத்தில் கூடிய தீயை அதிகப்படுத்தக்கூடியது, அதனால் அகத்துக்கீரை அமாவாசையில் வந்து அதை சாப்பிட்ணும். அப்போ கழிவுகள் முழுமையாக வெளியேறும். உடனே நம்ம என்னாலும் என்ன எல்லோரும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சார் நான் வந்து ஹிந்து கிடையாது, நீங்கள் வந்து அமாவாசைன்னு சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் யாருக்கு தயவு வந்துட வேண்டாம். இப்போது இஸ்லாமிய சகோதரர்களை பார்த்தீங்கன்னா நிலவை வச்சு தான் அவங்களுக்கு எல்லாமே அடிப்படை, பிறையை வச்சு தான் அவங்களுடைய எல்லா விதமான செயல்பாடுகளுமே. அப்போ நிலவு அப்படிங்கிறது அவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு அவங்க நிகழ்வுக்கு, அதாவது பண்டிகையிலேருந்து நிலவு தான் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் முக்கிய காரணமாக இருக்குது. அப்போ அந்த அமாவாசை நிலவு இல்லாத போது என்னென்னா உடல் ஒட்டுமொத்த கழிவுகளும் வெளியேற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதனால தான் அன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா உலகமே பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு தடுமாறி இருக்கும் சொல்லுவாங்க. ஏன்னா அமாவாசையில் இருக்கான இல்லை ஏன் அப்படி தடுமாறி பேசலாம் பைத்தியக்காரமே பேசலாம் அப்படின்னு சொல்கிறோம்ல. பைத்தியம் என்பது என்ன தெரியுமா, விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பது. இப்போ கொலை பண்ணிட்டான் ஒருத்தன், நீ கேட்டு பாருங்களேன் ஒன்றுமே புரியல சமயத்தில், ஆனால் நல்லதான் இருக்கான், ஆனால் உண்மையிலே பைத்தியம் எப்போ தெரியுமா, அந்த அந்த நிமிடத்தில், அந்த நிமிடத்தில் பைத்தியம் என்பது அந்த நிமிடத்தில் விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பது. டக்குன்னு கேட்டதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. அப்போ என்னன்னா இதை வந்து அவர்கள் புரிந்து கொண்டு அவங்க இந்த அமாவாசை, ஆமாம் புரிந்து கொண்டு அமாவாசையை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அன்றைக்கு அமாவாசையில் தான் கத்திக்கிற சாப்பிட்றது தான் சிறப்பாக இருக்கும். அதை சாப்பிட்டாங்கன்னாவே அந்த கழிவுகள் ஒட்டுமொத்தமாக வெளியேறும். அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் கடலை கொந்தளிக்கும். ஆமாங்க ஐயா, சீற்றம் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம், அமாவாசை அப்போ நமக்கு வந்து கிறிஸ்டினுக்கு வந்து கொந்தளிக்காது, முஸ்லீம்ஸ் கொந்தளிக்காது, இல்லை ஹிந்துக்கு கொந்தளிக்காது அப்படிலாம் கிடையாது. இது ஒட்டுமொத்த உலகம் பிரபஞ்சம் அப்படிங்கிறது, அதனால் மதங்களை கடந்து நாம் சில விஷயங்கள் வந்து இதுதான் உண்மை. அமாவாசை அன்னைக்கு நாம் எல்லாருமே அகத்துக்கீரை அப்படிங்கிறது செரிமானம் சமயத்துக்கு ஆகிறது இல்லை, ஏன்னா உடம்பு அந்தளவுக்கு இல்லை, அதனால ஜூஸா எல்லாருமே குடிக்கணும் அப்படிங்கறத நான் கேட்டுக்கிறேன். நான் டைம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். இல்லைங்க, நம்ம நம்மளுடைய நிறைவான விஷயங்களை நம்ம நிறைவான விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வராங்க அப்படின்னா அவங்கள ஒட்டுமொத்த உடம்பையும் நான் வந்து பார்த்து உடல் மனம் ஆன்மா அத்தனையும் இணைச்சு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அதனால தான் இவ்வளோ ரிசல்ட் நமக்கு கிடைக்குது. அப்போ இதில் என்ன நடக்குது அப்படின்னா, நிறைய எதிர்மறையானவர்கள் நான் இது இந்த நிகழ்வுகளை முடக்குவதற்கான நிறைய காரியங்கள்லாம் செய்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, எதை செய்தாலும் கேமராவில் ஷூட் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணுவோம். அவங்க நடக்க முடியாதவங்க வந்தாலும் சரி, இல்லை எதுவாக இருந்தாலும் கேமராவில் ஷூட் பண்ணாமல் எவிடன்ஸில் வச்சுக்காமல் நான் பண்ணவே மாட்டேன். ரிப்போர்ட்ஸ் எனக்கு வேணும். நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது இலவசமாக இருந்தாலும் கூட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் கட்டி இருக்குது, அது என்ன சைஸ் இருக்குது, எப்படி குறைஞ்சது அப்படின்னு எப்படி தெரியும். அப்போது எனக்கு வரும்போது கேன்சர் கட்டியோடைய சைஸ் ஸ்கேன் வேணும், ரிப்போர்ட்ஸ் வேணும், நாங்கள் பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லுவோம். கண்டிப்பாக பிளட் டெஸ்ட் இல்லாமல் நான் பார்க்கவே மாட்டேன். பிளட் டெஸ்ட் வச்சு நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஆனால் நான் இப்போ நான் ஒருத்தர் மூட்டு வலி வராரு, மூட்டு நான் சொல்கிறேன் மூட்டு வலி காரணம் இல்லைப்பா, மூட்டு வலிக்கு காரணம் கிட்னிங்கிறேன். பக்கவாதத்துக்கு ஒருத்தர் வராரு, பக்கவாதத்துக்கு காரணம் கிட்னிங்கிறேன். அப்போது அவங்க நினச்சிட்டு இருக்காங்க பக்கவாதம் மூளை எலும்புங்கிறாங்க, ஆனால் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா கிட்னியில் பாதிப்பு இருக்கும். அவங்க சொல்லுவாங்க நான் வரும்போது எலும்புக்கு தான் வந்தேன், இப்போ கிட்னியில் பாதிப்பு வந்துச்சுன்னுவான். அப்படியே நம்ம ஒரு உதவி பண்ணுறோம், நம்ம வந்து ஒரு சேவை பண்ணுறோம், இதை முடக்குவதற்கான எனக்கு புரியல அவங்களுக்கு. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், அதனால் அந்த காம்ப்ரமைஸே நான் ஆகிறதில்ல. ஏன்னா இந்த இந்த நிறுவனம் இந்த மருத்துவம் தலை தூங்கி நீண்ட காலத்துக்கு போகணும் அப்படின்னா நான் சில பாதுகாப்போடு போனால் தான் முடியும். அப்போ கேமராவில் ஷூட் பண்ணுவோம், பிளட் டெஸ்ட் எடுக்காமல் நான் பார்க்கவே மாட்டேன். இலவசமாக பார்க்க கூட பார்க்கறேன் நான், ஆனால் பிளட் டெஸ்ட் இருக்காம பார்க்க மாட்டேன். எனக்கு கேன்சர்னால் அதுக்கான ஸ்கேன் ரிப்போர்ட் வேணும். இப்போ வயிற்றில் கேன்சரு ரிப்போர்ட் எனக்கு வேணும். இப்போது நிறைய பேர்த்துக்கு ஹெச்ஐவிலாம் வராங்க, அவங்களுக்கு மூட்டு வலி இருக்கும், முதுகு வலி இருக்கும், அச்சைவின் இருக்கும். அப்போ எப்படி எப்படி நீங்கள் வந்து அவங்களுக்கு புரிய வைப்பீங்க? அதனால் இதெல்லாம் வந்து காம்ப்ரமைஸ் கிடையாது. அதே போல் பார்த்தீங்கன்னா நமது நிறுவனம் தமிழகத்தில் எல்லா ஊர்களையும் இருக்குது. உங்கள் ஊரில் ஆரம்பிக்கணும்னா கால் பண்ணுங்கள், அதுக்கு உண்டான வழிகள் கொடுப்பாங்க. சில பேர் என்ன பண்ண, இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நாங்கள் பண்ணுறோம், என்னால் வேலை பார்க்க முடியாது அப்படின்னா அதுக்கும் வாய்ப்புகள் கொடுக்கப்படும். ஸோ உங்களால் ஏதாவது உங்களுக்கு நிறுவனத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கும் நீங்கள் வந்து கீழே நம்பர்ஸ் கால் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு உண்டான உங்களுக்கு என்னென்ன ஈவுத்தொகைகள் லாபத்தொகைகள் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க, அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க.
எந்த ஒரு சூழ்நிலையிலும் பயம் என்பது மட்டும் உங்களுக்கு வேண்டாம். உடல், மனம், ஆன்மா அத்தனையுமே நம்ம சரி பண்ணும் பொழுது ஒட்டுமொத்த ஆரோக்கியமும் மேன்மைகளும் நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும். பணம் வேணுமா பணம் கிடைக்கும், ஆரோக்கியம் வேணுமா ஆன்மையும் கிடைக்கும், செல்வம் வேணுமா செல்வம் கிடைக்கும், வீடு வேணுமா வீடு கிடைக்கும், நினைச்சா கிடைக்கும். அது எப்படிங்கிறத முழுமையாக நான் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வாரம் வாரம் வியாழக்கிழமை சொன்னீங்க, அது வார வாரம் வியாழக்கிழமை கிடையாது, மாதம் ஒரு நாள், ஏன்னா அது வார வாரம் பண்ண முடியாது, ஏகப்பட்ட செலவுகள் இருக்கு, அது ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது. ஒரு மாதத்தில் நம்ம பங்கெடுத்துக்கணும்னா தொடர்பு கொண்டோம்னா நமக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நான் சென்னையில் இருக்கேன், நாளைக்கு நான் சேலத்தில் இருக்கேன், நாளைக்கு சேலம் புரோகிராம் எனக்கு, திங்கட்கிழமை நாகர்கோயில், செவ்வாய்க்கிழமை மதுரை, அப்புறம் மறுபடியும் வியாழக்கிழமை சென்னை. சென்னை, சரிங்கய்யா. இன்றைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது, நிறைய விஷயங்கள் எங்களுக்கு புரிய வச்சிங்க, குணம் பற்றி தெரிந்து கொண்டோம். மிக்க நன்றிங்க ஐயா, தொடர்ந்து சந்திப்போம் ஐயா. இந்த அற்புதமான கண நேரத்தை எனக்கும் நேயர்களுக்கும் கொடுத்த எல்லாம் உள்ள இறைவனுக்கு நன்றி 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 நன்றி. நேயர்களே, கல்வி, செல்வம், வீரம் இம்மூன்றையும் தாங்கிய நலத்தோடு நீங்கள் வாழ வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.